வெல்கம் டு குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம் வித் தேங்காய் பால். ஆப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இது வந்து 3 தடவையாக பால் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர், என்ன சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 தடவை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 தடவை இந்த தேங்காயிலேயே 3 தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஆப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், இதை வந்து சூடு பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சூடு பண்ணால் போதும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப சூடாகக்கூடாது. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக ஏதாவது கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக கலக்கி விட்டுருங்க. லைட்டாக சூடானோடனையும் அதை கீழே எடுத்து வச்சுட்டு ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஊற்றலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றிடலாம், வெயிட் பண்ணிக்கலாம். சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஐயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் எடுத்து தேங்காய் பால் கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நான் ஸ்டிக்லங்காட்டி அப்படியே அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.